லாஸ்ட் கிளாஸ்ல இன்டர்ஃபேஸ் தான் பார்த்தோம். டுடே கிளாஸ்ல டேப்ஸ் தான் பார்க்க போறோம். டேப்ஸ்ல ஹோம் டேபு, இன்செர்ட், டிசைன், பேஜ் லேயட், ரெஃபரன்ஸ், மெயிலிங், ரிவ்யூ, வியூ. இதில் இந்த டேப்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டுடே கிளாஸ்ல ஹோம் டேப் தான் பார்க்கலாம். ஹோம் டேப்ல மெனு ரூபன்ஸ் இருக்கு இல்லையா, கிளிப் போர்ட், ஃபாண்ட், பேராகிராஃப், ஸ்டைல், எடிட்டிங். இந்த மெனு ரூபன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளிப் போர்டுனு என்னென்னு பார்ப்போம். கிளிப் போர்டில் கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட், பெயிண்டிங், நாலு கிளிப் போர்ட், நாலு மெனு ரூபன்ஸ் இருக்குது. இந்த மெனு ரூபன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணி, இப்போ வந்து ஹைடா இருக்கு இல்லையா, கட், காப்பி, பேஸ்ட் ஹைடா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணும், பேஜில் என்ன டைப் பண்ணும், நம்ம டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்ல, அதனால ஷார்ட்கட் கீ வந்துட்டு ஈக்குவல் ரேண்ட், RANDE, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணனாக்கா டிஃபால்ட்டாக 5 paragraph நமக்கு டிஸ்பிளே ஆகும் பேஜில். நமக்கு வந்து இன்னும் நிறைய பேராஃப் வேணும்னாக்கா ஈக்குவல் ரேண்ட், RANDE, ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை பேராஃப் வேணுமோ 10 20 நம்பர்ஸ் கொடுத்தனாக்கா 20 எனக்கு 20 paragraph வேணும், 20 நம்பர் என்டர் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேரா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னே நமக்கு 20 paragraph வந்து பேஜை டிஸ்பிளே ஆகும். இது ஷார்ட்கட் கீ, நோட் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஷார்ட்கட் கீ நான் உங்களுக்கு சொல்லுவேன், இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் இல்லாமல் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு ஷார்ட்கட் கீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளிப் போர்டில் கட், காப்பி, பேஸ்ட்னு பார்ப்போம். கட்னா என்ன, காப்பினா என்ன, பேஸ்ட்னு பார்ப்போம். நம்ம ஏதோ ஒரு லைனோ ஒரு வேர்டோ செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்டு வந்து நமக்கு அந்த இடத்துல வேணாம், வேற ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா அது வந்து கட் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக நான் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் ஃபான் சைஸ், அந்த கேபிட்டல் ஏ இருக்கு பாருங்க, அது கொடுத்தா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு கட் அப்படின்றது எனேபிள் ஆயிடுச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு எனேபிள் எல்லாம் வந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் எக்ஸ். கட்னா கிளிப் போர்டுக்கு பாருங்க கத்திக்கோள் மாதிரி, அதுக்கு பேர் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் கீ வந்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் சொல்லுவாங்க. கட் பண்ணிடுறேன், கட் ஆயிடுச்சு, தெரிதா பாருங்க. உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் வின்னு கொடுங்க. பேஸ்ட் ஆயிடுச்சா, டிஃபரன்ஸ் தெரிது பாருங்க. அதே வந்துட்டு காப்பி பண்ணோம்னாக்கா நம்ம செலக்ட் பண்ற இடத்துல இருக்கும், நம்ம பேஸ்ட் பண்ற இடத்துல இருக்கும், டிஃபரன்ஸ் தெரிதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் மேட்ச் யுவர் நியூ தீம் அப்படின்றது செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்துட்டு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணுறது கண்ட்ரோல் சி. நான் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்குது, நம்ம ஏற்கனவே காப்பி பண்ண இடத்துல அந்த லெட்டர் லைன் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணாக்கா நம்ம செலக்ட் பண்ணுற இடத்துல இருக்காது, பட் பேஸ்ட் பண்ணுற இடத்துல இருக்கும். காப்பி பண்ணால் செலக்ட் பண்ண இடத்துல இருக்கும், பேஸ்ட் பண்ணுற இடத்துலையும் அந்த லைன் வேர்டு இருக்கும். இதான் கட் காப்பிக்குள்ள பேஸ்ட்டு. ஃபார்மேட் பெயிண்டிங்னு பார்ப்போம். நமக்கு வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணிடலாம். இந்த பேராஃப் வந்துட்டு ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கேபிட்டல் ஏன்னா ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கேபிட்டல் ஏலே கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்க, அது வந்து ஃபான் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறது, இது வந்து ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. நம்ம இந்த மெத்தட்லேயும் ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்க ஃபான் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரில் இருக்குது பாருங்க, இந்த நம்பர்லையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 16, 18, 20, 22 இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேபிட்டல் ஏவை இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நான் அந்த ஃபான் சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபான் சைஸ் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஃபார்மேட் பெயிண்டிங் எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறதாக இன்க்ரீஸ் பண்ணேன். அடுத்து போல்டு வச்சுக்கிறேன், எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வேணும். போல்டு கண்ட்ரோல் பி, போல்டுனா கண்ட்ரோல் பி கொடுங்க. எனக்கு வந்து ஃபான்ட்டில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன், கலர் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னாக்கா அண்டர்லைன் வந்துடும். இந்த யூ பத்தில் சின்னதாக ஒரு கோட் இருக்குது பாருங்கள், அது வந்து கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிடும்.
நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன சேஞ்சஸ் வேணுமோ அது எல்லாமே கொடுத்துட்டு ஃபார்மேட் பெயிண்டிங் அப்படின்னு கொடுக்கணும். ஃபார்மேட் பெயிண்ட் கொடுத்தவொடனே சைட் ஆகிடும். நமக்கு வந்து இதே மாதிரி எந்த பேராகிராஃப் வேணும் இல்லை எந்த லைன் வேணுமோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ரஷ் மாதிரி வரும் பாருங்க, அதை வச்சு கிளிக் பண்ணினாவே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அது எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். இதுக்கு பார்த்தா ஃபார்மேட் பெயிண்ட்ன்றது. ஃபார்மேட் பெயிண்ட்னா பெயிண்ட் ஏற்கனவே அடிச்சிருக்கிறத அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி, ஃபார்மேட்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா, இதை ஃபார்மேட் பெயிண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேலபிரிஸ்ன்னு இருப்பாருங்க, கேலபிரி பாடி, அதான் வந்து ஃபாண்ட் சைட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு பேஜில் லெட்டர் டைப் பண்ணுறோனாக்க அந்த லெட்டர் வந்து என்ன ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் ஃபாண்ட் ஸ்டைலு. மேக்ஸிமம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் வந்து டைம்ஸ் ரோமன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த லெட்டர் சேஞ்ச் ஆகணுமோ அந்த லெட்டர் சைட் பண்ணிவிட்டு கொடுங்க, டைம்ஸ் ரோமனு சேஞ்சஸ் ஆகிடும். தமிழ் கூட இருக்குது, பாமினி ஏரியல் நிறைய இருக்குது. அதுமாதிரி ஏரியல் பிளாக்ன்றதும் இருக்குது. ஒரு 10 ஃபாண்ட் சைஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஓஏ ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் கண்டிப்பாக நேம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்டர்னல் வந்து கேள்வி கேட்பாங்க, அப்போ நீங்கள் ஃபாண்ட் சைஸ்னால் சொல்லும்போது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா, அடுத்து ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து ஃபாண்ட் போல்டு பண்ணுறது பார்த்தோம். இத்தாலிக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு லெட்டர் ஒரு லைன் செலக்ட் பண்ணிடுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு அவட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இத்தாலிக்குன்னு வைக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இத்தாலிக்குனாக்கா கண்ட்ரோல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் ஐனாக்கா லைட்டாக சாஞ்சா இருக்கும் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட், தெரிந்தா பாருங்க டிஃப்ரென்ஷியேட்டு, அது வந்து இத்தாலிக்குன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் வந்துட்டு டைப் பண்ணிட்டே வந்தேன், ஒரு பேராகிராஃப் வந்துட்டு எனக்கு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிமம்பர் அப்படின்னு இருக்க பாருங்க, அது வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஏபிசி ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்னு இருக்க பாருங்க, அந்த ஸ்ட்ரைக் அவுட் அப்படின்றத லைட்டை கிளிக் பண்ணுற பாருங்க. ஸ்ட்ரைக் அவுட் கிளிக் பண்ணுவோடனே ரிமம்பர் அப்படின்றதுக்கு மேலே லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடுச்சு பாருங்க. ரிமம்பர் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு மெனு ரிபன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்டர் கொடுத்துட்டு எக்ஸ் சப்ஸ்கிரிப்டான் நான் சூப்பர் ஸ்கிரிப்டான்னு சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரிப்டுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ் அப்படின்றது டைப் பண்ணிக்கிறேன், எக்ஸ் டூ அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணி அவருடைய எக்ஸ் டூ வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணாக்கா நம்பர்ஸ்லையும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த கேப்டல் ஏவும் டைப் பண்ணலாம் சொல்லிக்கலாம். ஓகே, எக்ஸ் டூவில் இந்த டூவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி எக்ஸ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எதனா வேர்டு கூட தரலாம். ஏதோ ஒரு வேர்டு செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் சப்ஸ்கிரிப்ட் ஆகும். சப்ஸ்கிரிப்ட்னாக்கா எக்ஸு கீழே வரும் பாருங்க, சப்ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட்னாக்கா எக்ஸுக்கு மேலே ஸ்கொயர் மாதிரி வரும். ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதுனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் பாருங்க. டெக்ஸ்ட் எஃபெக்ட்னாக்கா ஏ வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட் வந்துட்டு நம்ம விண்டோஸ் 13 வேர்ட் அண்ட் 2013 யூஸ் பண்ணுறதால இந்த ஃபார்மேட் இங்கே ஃபாண்ட் இங்கே இருக்குது. இதே வந்துட்டு விண்டோஸ் வேர்ட் 2007 யூஸ் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து வேற ஒரு மெனு ரிபன்ஸில் இருக்கும், ஹோம் மெனுவில் இருக்காது. நமக்கு வந்து என்ன ஸ்டைலில் வேணும் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லெட்டர் ஸ்டைல், லெட்டர் ஸ்டைல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும், டெக்ஸ்ட் எஃபெக்டோடு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் சேஞ்ச் கேஸ் பார்க்கலாம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூசேஸ் வந்து சேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லலாம். எதுக்குனாக்கா நம்ம இன்கேஸ் வந்துட்டு ஒரு டைப் பண்ணிட்டு இந்த பேர் ஆஃப் டைப் பண்ணி முடிச்சிட்டோம், செலக்ட் பண்ணுற பாருங்க, இந்த பேர் ஆஃப் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் வந்துட்டு இந்த பேர் ஆஃப் வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்துட்டு எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு லைன் பை லைனாக டைப் பண்ணிட்டேன், எனக்கு சென்டென்ஸ் ஃபார்மட் வேணும்னா இந்த கேஸ் சென்டென்ஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அப்படின்ற பாருங்க ஒரு ரிப்பன், அதுக்குள்ளே போயிட்டு கொடுத்தோன்னாக்கா கேஸ் சென்டென்ஸ் இருக்கும். கேஸ் சென்டென்ஸில் சென்டென்ஸ் கேஸில் எனக்கு வேணும்னா சென்டென்ஸ் கேஸில் இருக்கும், இல்லை எனக்கு வந்து எல்லாமே அப்பர் கேஸில் வேணும், அப்பர் கேஸில் எல்லாமே கேப்ஸில் கிடைக்கும், அப்பர் கேஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து எல்லாம் அப்பர் கேஸில் வேணாம், லோயர் கேஸில் வேணும்னாக்கா கேப்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர் ஆகிடும். லோயர் கேஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டர் ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இல்லை, நான் வந்து ஒவ்வொரு லைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு வந்து கேப்ஸில் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் ஸ்மால் இருந்தால் ஓகே தான். உடனே கேப்டலைஸ் ஈச் வேர்டுங்கிறதுல அதை கிளிக் பண்ணவுடனே ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேப்டல் லெட்டர் சேஞ்சஸ் ஆகும், தெரிதான்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க.
ஒவ்வொரு மாடலில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இல்லை எனக்கு வந்து எல்லாமே கேப்ஸில் வேணும்னா அப்பர் கேஸ், இல்லை எனக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர் வேணும்னா லோயர் கேஸ், ஓகேங்களா? ஓகே. இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டர் வேணும், மற்றது எல்லாமே கேப்ஸில் வேணும்னா பேஜ் கேஜ் அப்படின்னு கொடுத்தாக்க ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால் லெட்டர் இருக்கும், மற்றதெல்லாம் சேஞ்சஸ் ஆகும். ஓகே. நம்ம மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணுவாங்க, அப்பர் கேஸு லோயர் கேஸு கேபிட்டலைஸ் ஈச் வேர்டு அப்படின்ட்டு தான் சைட் பண்ணுவோம், அது மேக்ஸிமம் நமக்கு அதான் யூஸ் ஆகும். ஓகே. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஏபின்னு போட்டு ஒரு கீழே வந்து லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க, தெரிதுங்களா? இதுக்கு பேர் வந்துட்டு ஹைலைட் கலர். டெக்ஸ்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகுனாக்கா, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து புக் கிடைக்கிறதுனால மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் படிப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட் வேர்டு நோட் பண்ணி வைக்கிறது. இப்போ புக்கில் படித்தோம்னா நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு பென் ஒன்று யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம ஆன்லைனில் படிக்கும்போது கம்ப்யூட்டர்லேயே டேப்ல படிக்கும்போது நமக்கு ஹைலைட் பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த மெனு பென்ஸு. இப்போ நான் இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லி சைட் பண்ணிடுறேன். இந்த வேர்டை நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்போது ஹைலைட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு கொஸ்டினில் கேட்பாங்கனாக்கா இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் வச்சா நல்லா இருக்குமோ அந்த கலர் வச்சிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சா பாருங்க இந்த வேர்டு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட்டு. இந்த வேர்டு வந்து நாங்கள் வந்து ஒன்னோட கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேபிட்டலே ஸ்மால் ஸ்மால் ஏ ஸ்மால் பி டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிட்டா சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ பக்கத்தில் கீழே வந்து ஒரு ரெட் கலரில் கேபிட்டல் ஏனாக்கா ஃபர்ஸ்ட் ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த லெட்டருக்கு கலர் எந்த ஃபாண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுமா கலர் இருக்கு, அதுக்கு வந்துட்டு ஏன்னு இருக்கு பாருங்க, அந்த ஏனுக்கு இடத்துல கலர்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த கலர் சேஞ்ச் ஆகணுமோ அந்த கலர் கொடுங்க. இது கொடுத்துட்டேன், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் தெரியல எனக்கு. போல்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தெரியும். ஃபாண்ட் சைஸ் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபாண்ட் கலர் மாத்துறதுக்கு, இது வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு, இந்த டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணுறதுனாக எனக்கு வந்து எல்லா லெட்டரை விட இது கொஞ்சம் ஹைலைட்டாக காமிக்கணும் அப்படின்றது வந்து ஸ்மால் லெட்டர் ஏபி. இந்த கேப் லெட்டர் ஏன்றதுக்கெல்லாம் ஃபாண்ட் கலருன்றது வந்து இந்த ஃபாண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஒரு லைன் மட்டும் பண்ண முடியாது, ஒரு பேராஃப் கூட பண்ணலாம், இல்லை ஒரு பேஜ் ஃபுல்லாகவும் பண்ணலாம். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது நம்மளோட விருப்பம் தான். டிஃப்ரென்ஸ் எடுத்துதான் பாருங்க. கிளிக் பண்ணிடுறேன், அடுத்து போல்டு வச்சிடறேன். அது மாதிரி ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக, தெரிதா பாருங்க. இது வந்துட்டு கேபிட்டல் ஏ. ஓகே, நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு கிளியர் ஃபார்மேட், நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஃபார்மேட் பார்க்கலாம். கிளியர் ஃபார்மேட்னா ஒரு கேபிட்டல் ஏ பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கலர் மாதிரி இருக்கும். கிளியர் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன், பட் எனக்கு எதுவுமே வேணாம், எதுவுமே நல்லா இல்லை, எனக்கு நார்மல் பேஜ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வேணும்னு சொன்னாக்கா கிளியர் ஃபார்மேட் கொடுத்ததுன்னா அதே மாதிரி வந்துடும். பாருங்க, செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட் அப்படின்ட்டு கொடுக்குறேன். எல்லாமே நார்மலாக நம்ம எப்படி ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு பேராஃப் வர வச்சுமோ அதே மாதிரி நார்மலாக வச்சு பாருங்கள். இது கேப்டல் ஏ அப்படின்றது இதுக்கு வந்து கிளியர் ஃபார்மேட். எனக்கு எந்த ஃபார்மேட்டுமே வேணாம், எல்லாமே கிளியர் ஆகிடலாம். நார்மலாக இருந்த மாதிரியே இருந்தால் போதும் சொல்லணும்னா அதுக்கு பார்த்தா கிளியர் ஃபார்மேட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளிப் போர்டுனான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட். ஃபாண்ட்டுக்குள்ள ஃபாண்ட்னாக நம்ம ஒரு லெட்டர் தான் ஃபாண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். எப்படி அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குது, எப்படி போல்டு வைக்கலாம், இட்டாலிக்கு எனக்கு அண்டர்லைன் வேணும், அண்டர்லைன் எப்படி பண்ணுறது, அந்த ஃபாண்ட்டு டெக்ஸ்ட் கலர் எப்படி மாறுது, ஃபாண்ட் கலர் எப்படி மாற்றுறது, எப்படி ஹைலைட் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேராகிராஃப் ஸ்டைல் எடிட்டிங் இருக்கு. பேராகிராஃப் பார்க்கலாம். பேராகிராஃப் வந்துட்டு எனக்கு ஒரு புல்லட்ஸ் வேணும். ஒவ்வொரு இப்போ வந்து புக்கில் பார்க்கும்போது சில பேராகிராஃப் வந்து புல்லட்ஸ் மாதிரி இருக்கும், சில பேராகிராஃப் வந்துட்டு நம்பரிங் கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டைலுக்காக. நம்ம எக்ஸாமோட பாயிண்ட் போட்டு எதுவும் இல்லைங்களா, புல்லட்ஸ் யூஸ் பண்ணுவோம் பாயிண்ட் போட்டு எதுவும் இல்லையா, அதே மாதிரி நம்ம எப்படி ஒரு வேர்டு யூஸ் பண்ணும்போது எப்படி எடிட் பண்ணுறது. ஒரு புக் எடிட் பண்ணுறாங்க யாரோ ஒரு ஆத்தர்னாக, அந்த புக் வந்து எல்லாமே நார்மலாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் போடணும், மற்றதெல்லாம் வந்து புல்லட்ஸ் போடணும். அது எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து புல்லட்ஸு, நிறைய புல்லட்ஸ் இருக்கும், நமக்கு எந்த ஃபார்மேட் புல்லட்ஸ் வேணுமோ அதை ஒன்று செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
நான் வந்து ஒரு பேர் ஆஃப் மட்டும் எனக்கு கிடைச்சா போதுனாக்கா அந்த ஒரு பேர் ஆஃப் மட்டும் கசர் வச்சுட்டு திருப்பி புல்லட்ஸ்ன்னு கொடுத்தனாக்கா எந்த புல்லட்ஸ் வேணுமோ அந்த புல்லட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆகிடுச்சு தெரிஞ்ச பாருங்க. சரி எனக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேர் ஆஃப் அதே மாதிரி வேணும்னாக்கா என்ட்ரை கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். இல்லை எனக்கு வேண்டாம்னாக்கா டபுள் என்ட்ரு பண்ணீங்கனாக்கா அந்த புல்லட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஒரு என்ட்ரு பண்ணால் அடுத்த வேற புல்லட்ஸ் வரும், ரெண்டு என்ட்ரு பண்ணாக்கா அந்த புல்லட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். எனக்கு வந்து அடுத்து நம்பரிங் வேணும்னாக்கா நம்பரிங் போயிட்டு நம்பர்ஸ் அண்ட் லைப்ரரிஸில் போயிட்டு உங்களுக்கு நம்பர் ஒன் போட்டு பாயிண்ட் வேணுமா இல்லை ஒன் போட்டு ப்ராக்கெட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா எனக்கு வந்து ரோம லெட்டரில் வேணும் ஏபிசி அப்படின்னாக்கா எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். இங்கே வந்து பாருங்க இதோ சம் லெட்டர்ஸ் நான் டைப் பண்ணுறேன், என்டர்னா ஏபிசி கண்டினியூஸாக வருது பாருங்க. ஓகே எனக்கு வேண்டாம்னாக்கா என்ன பண்ணலாம், டபுள் என்டர் கொடுத்தோம்னாக்கா அந்த நம்பரிங் லெட்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். என்டர் இன்னும் கேன்சல் ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ அலைன்மெண்ட், இப்போ நம்ம பேராகிராஃபில் வந்து எப்படி அலைன்மெண்ட் பண்ணுவோம் பார்க்கலாம். அலைன்மெண்ட்னாவே லெஃப்ட் சென்டர் ரைட் ஜஸ்டிஃபை அப்படின்னு நாலு அலைன்மெண்ட் இருக்கு. இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க, இது சென்டர் அலைன்மெண்ட் சொல்லுவாங்க, ரைட்டு ஜஸ்டிஃபை. இந்த நாலு அலைன்மெண்ட்டுனான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேரா நான் செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் தான் இருக்குது. சென்டர்னாக்கா கண்ட்ரோல் இ ஷார்ட்கட் கீ சொல்லுவோம், கண்ட்ரோல் இ இந்த பேராஃப் வந்து எனக்கு சென்டராகணும். இல்லை ஒரு வேர்டு எனக்கு சென்டராகணும்னா சென்டர் வரைக்க முடியும், கண்ட்ரோல் இ கொடுத்து சென்டர் ஆகிடும். ரைட்னாக்கா கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் ஆர் கொடுத்தா ரைட்டில் மாறிடும், கண்ட்ரோல் எல் கொடுத்தா லெஃப்டில் மாறிடும். நார்மலாக இந்த மாதிரி ஜஸ்டிஃபைனால் நார்மல் தான். ஓகே இப்படின்னா பார்த்தோம்னாக்கா புல்லட்ஸ் பார்த்தோம், நம்பரிங் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு லைனோ இல்லை ஒரு வேர்டோ எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது லெஃப்ட் லைட் சென்டர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஷார்ட் பார்க்கலாம். ஷார்ட்னாக்கா நம்ம வந்துட்டு இப்போ ஏபிசிடி இசட் வரைக்கும் பார்க்கலாம். ஏபிசிடி இசட் வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா ஷார்ட்னா எதுக்கு யூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ரெடி பண்ணுறாங்க, அவங்க ஸ்டூடெண்ட் மாஸ்டர் நேம் வந்து நமக்கு ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் வேணும் ஏ டு இசட் அப்படின்னு வச்சிங்களேன். அப்படிங்கும் போது இந்த ஏ டு இசட்னு பாருங்கள் ஷார்ட், ஷார்ட் கிளிக் பண்ணவொடனே அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமான்னு கேட்பாங்க. அசெண்டிங்னா ஏ டு இசட், டிசெண்டிங்னா இசட் டு ஏ. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசெண்டிங் கொடுப்போம், டிசெண்டிங் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துனா பாருங்கள் இசட்லேருந்து எக்ஸ் டபிள்யூ எஸ் ஹவுஸ் கேர்ள்ஸ் மாறி இருக்கு பாருங்கள், தெரிஞ்ச டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். ஓகே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் வேணும், திருப்பி அந்த ஷார்ட் ஏ டு இசட் என்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு அசெண்டிங் ஒரு அசெண்டிங்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க, அசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும். ஓகே இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து கிரீன் கலர்ல ஒரு அண்டர்லைன் ஆயிருக்கு பாருங்க. எம்எஸ் ஆஃபீஸ்ல நம்ம வந்துட்டு வேர்ட் 2013 யூஸ் பண்ணாக்கா கிரீன் கலர்ல காட்டும், ப்ளூ கலர்ல காட்டும், அது வந்து கிராமர் மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல கிராமர் மிஸ்டேக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் கர்சர் வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணோம்னாக்கா அதுக்கான கரெக்டான கிராமர் வந்துடும், கிளிக் பண்ணவொடனே போயிடும். இதே வந்துட்டு வேர்டு வந்து 2007 யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் காட்டும், அது க்ரீன் கலரில் காட்டும். ஓகேவா ரெட் கலரில் காட்டிச்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெட் கலரில் காட்டுனாக்கா ஃபெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு அர்த்தம், ப்ளூ கலரில் அல்லது கிரீன் கலரில் காட்டுச்சுன்னா கிராமர் மிஸ்டேக்னு அர்த்தம். இங்கே ரெட் கலரில் காட்டுதுன்னா அங்கேயும் கொண்டு போயிட்டு மவுஸ் வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணவொன்னே அதுக்கான கரெக்ட் ஃபில்லிங் வந்துடும், செலக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா ஃபில்லிங் மிஸ்டேக் கேன்சல் ஆகிடும். ஓகே இப்போ ஷார்ட் அண்ட் ஃபில்டர்ஸ் பார்த்தோம், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன்டென்ட் அப்படின்னு சொல்லணும் பார்ப்போம். இன்டென்ட்னாக்கா ஏதோ எதுக்கு பேர் தான் இன்டென்ட், இந்த ஸ்கேல் சொன்னேன் இல்லையா அதுக்கு பேர் தான் இன்டென்ட்டு. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது தெரியாத பாருங்கள், டிஃப்ரென்ஷேட் ஒரு லெட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இந்த மேலே வந்துட்டு இந்த ரோலரும் சேஞ்சஸ் ஆகுது பாருங்க, தெரிய பாருங்க டிக்ரீஸ்னாக்கா இந்த ரோலர் வந்து சேஞ்சஸ் ஆகுது பாருங்க. இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணதால இது எப்பவுமே டிஃபால்ட்டாக எந்த இடத்துல இருந்தால் போதும், அதனால தான் நான் சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ வந்துட்டு லைன் ஸ்பேஸ் பார்க்கலாம். நான் வந்துட்டு லைன் ஸ்பேஸ்னா மேலே கீழே ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும், லைன் அண்ட் பேரா ஸ்பேசிங், லைன் ஸ்பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம் பேரா ஸ்பேசிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைன் ஸ்பேஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் வேணும், எதுக்காக இது யூஸ் ஆகுதுனாக்கா நம்ம ஒரு ரெஸ்யூமோ
இல்லைன்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறோம். எனக்கு வந்து ஒரே பேஜில் வேணும் அப்படின்னும் போது செகண்ட் பேஜில் போகுதுனாக்கா அது எப்படி லைன் வந்து கம்மி பண்ணி எப்படி ஒரே பேஜில் கொண்டு வருது அப்படின்றதுக்காக தான் அந்த லைன் ஸ்பேஸ் யூஸ் ஆகுது. நம்ம வந்து எந்த லைனில் எந்த இடத்துல வேணுமோ லைன் ஸ்பேஸ் அங்கே கசரை வச்சிடும். கசரை வச்சுட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்க, நான் 2.1 கொடுத்தோன்னே அந்த ஆப்பிள் அப்படின்றதுக்கு கீழே வந்து பேபி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. லைனு லைன் ஸ்பேஸ் கம்மி பண்ணவொன்னே அது கம்மி ஆகுது பாருங்க, எழுத பாருங்க. ஓகே, நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸ் எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்க. 1 by 1 எல்லாமே இன்க்ரீஸ் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றுக்கு மட்டும் வச்சேன், இப்போ அந்த ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே டிஃப்ரென்ஸ் எடுத்து எடுத்து பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிட்டு ஃபுல்லாகவே 1 by 1 2.5 லைன் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி பேராகிராஃப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்னாக்கா ஒரு லைனுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பாருங்க, ஆட்னாக்கா ஆட் ஆகும். ஆஃப்டர்னா ஒரு வேர்டுக்கு அப்புறம் இருக்கிறதோ இல்லை ஒரு லைனுக்கு அப்புறம் இருக்கிறதோ இல்லை ஒரு பேராஃப் அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணால் ஆட் ஆகும், ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் ஆகிடும். இதுக்கு யூஸ் பண்ணுறது லைன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஸ்பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் போச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன போகணுனாக்கா ஷேடிங். ஓகே, ஷேடிங் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்ன கலரில் ஷேட் வேணும். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் கலருக்கும் இந்த ஷேடிங்க்கு என்ன டிஃப்ரென்ஷியேட்டு, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஷேடிங்கிறது அந்த வேர்டுகளில் அந்த வேர்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஷேட் ஆகும். ஓகேவா, டெக்ஸ்ட் ஹைலைட்டிங்கிறதுனாக்கா டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள். டெக்ஸ்ட் ஹைலைட் அப்படின்றதுனாக்கா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் தெரியும், தெரிந்தா பாருங்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலேயும் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஷேடிங்கிறதுனாக்கா அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஷேட் பண்ணுறது கலரு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஷியேட் சொல்லலாம். டெக்ஸ்ட் கலருக்கும் ஷேடிங்க்கும் இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு வேர்டு செலக்ட் பண்ணிவிட்டேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணுறேன், ஏதோ கலர் கொடுத்து ஷேட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து டெக்ஸ்ட் கலரையும் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் கலர் தரேன். இது வந்து டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணுது, இது வந்து ஷேட் பண்ணுது. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கிளியர் ஃபார்மேட் கொடுக்குறேன் பாருங்கள். கிளியர் ஃபார்மேட் கொடுத்த உடனே கிளியர் ஃபார்மேட் தெரிந்த பாருங்க, கிளியர் ஃபார்மேட் கொடுத்த உடனே நம்ம ஷேர்ட் பண்ண கார் மட்டும் தான் போகும், டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ண கார் போகாது. ஏன்னா வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்னோட ஆன்சர் கூடிக்கிறோம் இல்லையா, அதனால் இது பர்மனெண்ட்டாக நமக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஹைலைட்டிங் கலர் எப்பயுமே சேஞ்சஸ் ஆகாது, ஆனால் ஷேர்ட் பண்ண கலர் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். டிஃப்ரென்ஷியேட் புரிதாக பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஒரு பேராகிராஃப் வந்துட்டு ஒரு பார்டர் மாதிரி போடுவாங்க. சில வந்து சில புக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மட்டும் பார்டர் போட்டிருப்பாங்க, சில புக்ஸில் வந்துட்டு ஒரு லைனுக்கு மட்டும் லைன் பை லைன் போட்டிருப்பாங்க. அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எங்கள் பேராகிராஃபில் போயிட்டு எனக்கு வந்து பார்டர் ஆல் பார்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேராஃப் ஃபுல்லாகவே பார்டர் வந்துடும். எனக்கு அந்த பேராஃபில் பாட்டமில் வந்து பார்டர் வந்தோம்னாக்கா அந்த பேராஃப் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் மட்டும் கொடுத்தா பாட்டம் பார்டர் வந்துடும், இல்லை எனக்கு டாப்னாக்கா டாப் மட்டும் வரும். டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சா பாருங்கள், லெஃப்ட் பார்டர்னால் லெஃப்ட்டு கொடுத்தா போதும், இல்லை எனக்கு அவுட் பார்டர் மட்டும் வேணும், இல்லை ஆல் பார்டர் எல்லாமே இது ரெண்டுமே ஒன்று தான். ஆல் பார்டர் கொடுக்கும்போது எங்கே எப்போ டிஃப்ரென்ஷியேட் தெரியும்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ரெடி பண்ணும்போது எக்ஸலில் எக்ஸலோ வேர்டோ ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ரெடி பண்ணும்போது ரோ காலம் அப்படின்னு 2 பிரிப்பாங்க. அப்போ 2 பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆல் பார்டர் கொடுக்கும்போது காலம் கரெக்டாக காட்டும். இப்போ நமக்கு வந்து ஒரு பேராஃப்ன்றதுனால அவுட் பார்டர்ஸ்னாலும் ஆல் பார்டர்ஸ்னாலும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு நாள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. உடைய கிளாஸில் ஹோம் டேப்பில் கிளிப்போர்டு மெனு, ஃபாண்ட் மெனு, பேராகிராஃப் இது மூணும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்டைல் அண்ட் எடிட்டிங் பார்ப்போம். சில ஷார்ட்கட் சீஸும் உங்களுக்கு கொடுக்குறேன், ஷார்ட்கட்க்கு அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி நோட் பண்ணி வச்சிங்க. இதுக்கப்புறம் 1 by 1 கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கிளியர்ட்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணேன், இப்போ லேப்டாப்லேயே ரெக்கார்ட் பண்ணி எப்படி கொடுக்கணுன்றதுக்காக தான் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு கிளியராக இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள், இல்லை எதனா டவுட்னா கண்டிப்பாக எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுங்க, கமெண்ட்ஸில் தெரிவிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன்.
Thank you for watching, friends.